இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் எங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன் சார் பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த திருமணம் தான் நாள் நட்சத்திரம் நேரம் ஜாதகம் கட்டம் லக்னம் எல்லாத்தையுமே பார்த்துதான் சார் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை முடிவு பண்றோம் சார் ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் திருமணம் செய்தும் கூட அந்த திருமணம் வந்து சக்சஸ் இல்லாமல் தோல்வியில போய் முடியுது இதற்கு ஜாதகம் எந்த அடிப்படையில காரணமாக அமையும் நாங்கள் எதை கண்டிப்பாக கவனிச்சு பார்க்கணும் திருமணம் செய்யும் போது நட்சத்திரம் கிழமை எல்லா அமைப்பும் பார்த்து பொருத்தம் பார்த்து அமைத்து கூட வாழ்க்கையில் நிறைய பேர்களுக்கு திருமண வாழ்க்கை விவாகரத்திலையும் மரணத்தின் விளிம்படியும் கொண்டு போய் தள்ளுவதை நிறைய பார்க்கலாம் அதைத்தான் ஒரு சில ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அதாவது ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே வந்தது தான் ராகு கேதுகள் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எங்கே இருந்தாலும் செவ்வாய் தான் இந்த ரெண்டில் இருக்குப்பா எட்டில் இருக்கா இப்படி தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நடைமுறையில் அந்த செவ்வாயாலையும் நிச்சயமாக பயனில்லை ராகு கேதுவாலையும் எந்த விதமான குற்றங்களும் இல்லை ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் கலத்துற ஸ்தானாதிபதியோட ராகு கேதுக்கள் பீடிக்கப்பட்டு நவ அம்சகட்டத்திலும் ராகு கேது பீடிக்கப்பட்டால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தின காலமாக இருந்தாலும் சரி இனிமேல் வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி காணுவதை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது ஆனால் போன பிறவியில் செய்த ஊழ்வினை கர்ம வினையால் தான் இந்த பிறவியில் நடைமுறையில் நல்ல திசை புத்திகள் வாய்த்து கூட அவர்கள் வாழ்க்கையில் சின்னாபின்னம் அடைவதை பார்க்கலாம் நேற்றைய தினம் பாருங்கள் ஒரு பெண்மணி அவர்கள் என்னுடைய அழுவதற்கு தன்னன் தனியாக வந்திருந்தார் நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு போல்டான பெண்மணி தான் அவர் வாழ துடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆனால் வாழ்க்கை சரிவர அவருக்கு அமையவில்லை எதுவுமே கொடுக்கவில்லை ஒரு டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்கிறார் அந்த பெண்மணி அவர்கள் பிறந்திருப்பது மிதுன லக்னம் ராசி நட்சத்திரம் அவருக்கு சுவாதி நட்சத்திரம் அதாவது திருவாதரை மன்னிக்கவும் திருவாதிரை நட்சத்திரம் பிறக்கும் பொழுது லக்னகேந்திரத்திலேயே சந்திரன் வீற்றிருக்கிறது ஆனால் விதியும் மதியாக ஒன்றாக அமைந்து விதிக்கும் மதிக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த பாவி சண்டாளன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு அங்கு அமர்ந்தது ஒரு வகையில் குற்றம்தான் சரி அமர்ந்ததான் ஆகட்டும் அந்த குருவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அந்த குரு சுய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பெற்றிருந்தது அம்சகட்டத்தில் பாருங்கள் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்கு அடிஷனலாக குரு ப்ளஸ் கேது அப்ப குருவோட கேது கூடப்பட்டிருக்கிறது ஏழாம் இடத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இளையதாரத்துக்குண்டானவன் ஆறுக்குடிய சத்ரு ரோக ருணாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ஏழாம் பாவத்தில் அமர்ந்தது இளையதாரத்துக்குண்டான ஸ்தானத்தை வழிவகுக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே லாப மாரகஸ்தானத்திலே இந்த மிதனகணத்திற்கு சூரியன் உச்சபலம் சித்திரை மாசத்தில் பிறந்த பெண்மணி அதனோடு கூடப்பட்டிருக்கிறது புதன் அதனோடு கூடப்பட்டிருக்கிறது ராகு கேதுக்கள் வேடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஏழு குடையவன் ஒன்பதில் அமர்ந்திருந்தாலும் அம்சகட்டத்தில் ராகுவோட கூடுறதுனால் தோஷம் தழுவப்படுகிறது மீண்டும் தோஷம் எங்கிருந்து வருகிறதனால் ஏழாம் பாவத்திலே செவ்வாய் நான் செவ்வாய் தோஷத்தை சொல்லவில்லை அன்பர்களே பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கொல்லும் மாரகல் ஆபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்திலே அமர்ந்து அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சுக்கராச்சாரியார் அப்போது இளையதாரம் வரவேண்டும் என்பது விதிப்பயன் இவர்கள் ஜாதகத்தில் அப்போது திருமண நாள் முதல் கணவனை மிகவும் நேசிக்கிறார் அன்புடன் தான் இருக்கிறாள் ஆனால் கணவன் பாருங்கள் வேறொரு பெண்ணோடு அவருக்கு சகவாசம் ஏற்படுகிறது பலவிதமான பெண்கள் துயரங்கள் இவரிடத்தில் இருந்தாலும் சரி ஒரே மணாலனை கட்டி சிறப்பாக வாழ்ந்துதான் கார காட்டுவோம் என்று அவர்கள் இருக்க மனத்தோடு அவர்கள் நினைத்தது போல் அவர்கள் இஷ்டப்படியெல்லாம் ஒருவர்களை ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள் ஆனால் வாழ்க்கையை உருண்டதே ஒழிய நிச்சயமாக அவர் வாழ்க்கை உயரவில்லை போதை வஸ்துக்களை போதை ஊசியை தின அணுதினமும் போடக்கூடியவர் அந்த மாதிரி இருந்தது இந்த காலப்போக்கில் அவர்கள் செய்த துன்பங்களும் துயரங்களும் சரி பரவாயில்ல இன்னைக்கு திருத்திரலாம் நாளைக்கு திரலாம் என்னை அடித்து வாசல் வெளியாகி விடும் பொழுது எத்தனை நாட்கள் எத்தனை இரவுகள் நான் பொங்கி அதாவது ம எரிமலை போல என்னுடைய வாழ்க்கை ஆனால் இன்றைக்கும் பாருங்கள் நான் அவரைத்தான் நேசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நிச்சயமாக பொய்யம்மா இந்த வரி நான் மாற்றக்கூடிய ஏனால் இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்ததிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வேறொரு ஆடவனோடு தொடர்புகள் ஏற்படுத்தும் நிச்சயமாக இரண்டாவது வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்னுடைய கணவனை ப தொட்ட விரல்கள் நேசித்த உள்ளங்கள் வேறொரு அமைப்பை நேசிக்காது என்றெல்லாம் சொன்னார்கள் கடைப்பகுதி உங்கள் நான் வந்து ஏற்கனவே உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் நிறைய பார்த்துருக்கிறேன் இருந்தால் நான் பொய்தானையா சொன்னேன் என்னுடைய கணவனுடைய இத்தனை பிரச்சனைக்கும் துன்பத்திற்கும் காரணத்தினுடைய விளிம்பின் காரணமாக ஏற்கனவே என்னுடைய பள்ளி பருவத்தில் படித்தவருடைய அமைப்பு இப்பொழுது அவர்களுக்கு சிநேகிதம் ஏற்பட்டிருக்கிறது சரி இந்த ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆன பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பாக்குறாங்க இல்லைங்களா அப்பவே கண்டுபிடிக்க முடியாதா சார் ஏன்னா காப்பதே சேர்ந்தது வருமுன் எங்களை காத்துக்கொள்ள வழி உள்ளதா உங்கள் ஜாதகத்தில் கணவன் மனைவி சிறப்பாக வாழ வேண்டும் என்பது விதிப்பயன் அங்கே அமர்ந்து விட்டால் நிச்சயமாக வருமுன்னெல்லாம் காக்கவே முடியாது நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஒரு தற்கொறி ஜோசியர்கிட்ட போனால் கூட ஜோதிடன் போட மாட்டேங்குது அவங்ககிட்ட அவனுக்கு கணக்கே தெரியலனா கூட ஓகேம்மா இது ஒம்பது பொறுத்த இருக்குது பத்து பொருத்த இருக்குதுன்னு குறித்து கொடுத்துட்டு அவன் நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர்கிட்டயே போவாங்க அவனுக்கு பேட் டைம் இருக்கும் அவன் குறிச்சிவான் இதுவும் பத்து பொறுத்த இருபது பொறுத்த இருக்குன்னு குறித்து கொடுத்துருவான் அப்போது ஒரு ஜாதகத்தில் நிறைய பேர்கள் ஜோதிடத்தை அரைகுறையாக கற்றுக்கொண்டு நிறைய பேர் ரூம்பு போட்டோ ஆஃபீஸ் போட்டோ நிறைய பேர் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சம்மா நூற்றுக்கு எண்பத்தஞ்சி சதவீதம் பேர்களுக்கு ஜாதகமே பார்க்க தெரியல நாங்கள் எப்படி சார் அதை கண்டுபிடிக்க நீங்கள் கண்டுபிடிக்கவே வேண்டாம் அதுதான் உங்களுடைய வினை பயன் கர்ம வினை இவர்கிட்ட போகணும்னு விதி ஆனால் அவங்களுக்கு கூட்டம் விடும் கேட்டால் எப்போ போனாலும் பொருத்தம் இது இருக்குது அது இருக்குது அது இருக்குதுன்னு குறித்து கொடுத்துருந்தால் ஒம்பது பொருத்தம் இந்த இருக்குதுங்க ராகு இருக்குதுங்க கேது இருக்குதுங்க இந்த சனி மாறுதுங்க ஏழரை சனி இருக்குதுங்க அஷ்டம சனி இருக்குதுங்க இப்படின்னு சொல்லி இதுக்கு இது பொருத்தங்க இது சஸ்தாங்சங்க அது உஷ்டாங்க சங்க அந்தாங்ஷங்க இந்தாங்ஷன்னு எல்லாம் குறிச்சு அட்டாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது டைவர்ஸுக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு நல்ல ஜோதிடரை அணுக வேண்டுமென்றால் உனக்கு நல்ல பிராப்தமும் யோகமும் இல்லை என்றால் நிச்சயமாக அவனை அணுகவே முடியாது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையும் தீமையும் ஒருத்தனால் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் எவருக்கர் எவர் உதவினர் என்றார் அப்போது என்னை கேட்பதை ஒரு ஜாதகத்தினுடைய அடித்தளம் சாதகமாக அமையவில்லை என்றால் இந்த பெண்மணிக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும் நல்ல போல்டான வீர தீர ஸ்தானாதிபதியும் அந்த ஜாதகத்தில் வலுத்திருக்கிறார் ஆண் சிங்கத்தை போன்றுதான் அந்த பெண்மணி நேற்றைய தினம் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் பிறப்பது லக்னம் மிதன ராசி லக்னம் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு அமரப்பெற்றது ஒரு வகை குற்றம் அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி இதைத்தான் ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டியிருக்கும் நவாம்ச கட்டத்தில் கழுதமேக்க என்றிருக்கும் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதைப் போல ஏழாம் இடத்ததிபதி பாக்கியத்தில் தானே இருக்கிறான் என்று நாம் எல்லோரும் அழகாக பார்க்கலாம் அறைகுறையாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆனால் நடைமுறையில் அப்படியல்ல அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அந்த நட்சத்திராதிபதியினுடைய ரவாம்ச கட்டத்தினுடைய நிலை என்ன அந்த குரு சுய நட்சத்திரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தின் காலில் பவனி வந்து ரெண்டாம் பாதத்தில் அமரப்பெற்று ரிஷபில் அமர்ந்திருந்தது அந்த இடத்தில் நீச ராகு பாருங்கள் அம்ச கட்டத்தில் நீசம் பெற்று குருவோட கூடியிருக்கிறது இதற்கே தாரதோஷம் வழிவகுத்து விடுகிறது நல்ல கணவனும் நல்ல மனைவி வாழ்க்கையில் ஓரளவுக்கு கடந்த பிறகு வாழ்க்கையில் ஒன்று கணவன் இறக்க வேண்டும் அல்லது கணவன் பிரிய வேண்டும் விவாகரத்தை நடக்க வேண்டும் ஏதோ ரூபத்தில் பிரிவினைக்கு காரணக்காரங்கள் இல்லாமல் கருவூலம் இல்லாமல் காரியங்கள் உருவாது என்று சொல்லுவதைப் போல ஏழாம் பாவத்தில் இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானம் அதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி சொல்லுவதைப் போல ரெண்டாம் இடம் குடும்பம் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று மூன்றாம் இடம் என்று அடிக்கடி என்னுடைய நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு குறித்து கொடுக்கக்கூடிய ஸ்தான பலம் இதுதான் அப்போது ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பம் தனம் வாக்கு தவளை எதால் கடும் நூனலும் தன் வாயால் கெடுங்கிறது ரெண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஐந்தாம் பாவம் என்றால் என்ன ஐந்தாம் பாவம் என்பது கௌரவ புத்திரஸ்தானம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமா இதையும் தாங்க அந்த பிராப்தம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதா ஏழாம் இடம் என்பது முதல் லைஃப் பார்ட்னர் பதினோராம் இடம் வந்து இரண்டாம் லைஃப் பார்ட்னர்மா ஏழாம் இடம் வலிமை பெற்றிருக்கிறதா பதினோராம் இடம் வலிமை பெற்றிருக்கிறதான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதையெல்லாம் கடந்து மூன்றாம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம் போக சுகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மூன்றாம் இடம் எப்படி இருக்கிறது ஐந்துக்கு மூன்று பழுது இல்லாமல் கிடைத்தாலே போதுமானது அப்போது நட்சத்திர பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்கிறது பத்து பொருத்தம் இருக்கு பதினோரு பொருத்தம் இருக்கிறது சனி நடக்கிறது அஷ்டாஷ்டம சனி நடக்கிறது பொங்குச்சனி மங்குச்சனி குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் எந்த ஒரு ரூபாய்க்கு கூட உதவாத அம்மா அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது எழுதப்பட்ட அட்டவணை ரீதியாகத்தான் உலண்டு தெரியக்கூடிய அமைப்பு எழுதப்படுகிறது அப்ப நல்ல ஜோதிடரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்பது விதிப்பயன் உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நல்ல வாழ வேண்டும் விதிப்பயன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களை அழகாக கொண்டு போய் சேர்த்துருமா அவயோக ஜோதிடர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்னதான் பக்கத்திலேயே நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஜோதிடர் அவர் கண்முன் தெரிந்தாலும் அவர்கள் அவயோக தான் சேர்ந்து அந்த ஜோதிடரை தான் அணுக முடியும் அதைத்தான் நீங்கள் நல்ல ஜோதிடரோ கெட்ட ஜோதிடரோ பார்க்க வேண்டும் ஒரு ஜோதிடனை அணுக வேண்டும் என்பது இப்போ என்னிடத்தில் வரக்கூடிய அவர்கள் பாருங்கள் நிறைய பேர்கள் பாருங்கள் அடிபட்டு வாழ்க்கையில் நொந்து நூடல் ஆகி விவாகரத்துடைய விளிம்பில் வெகு பேர் வருவதை பார்க்கிறேன் என்னிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லவில்லை அந்த நல்ல காலம் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்தால் நிச்சயமாக பார்த்து உணர்த்த முடியும் இது அறிவு சார்ந்த கணக்கம்மா இது எழுதப்பட்டதனுடைய அந்த பெண்மணி கேட்கிறார் என்னையா என்னுடைய ஜாதகத்தில் அவ்வளோ அம்சம் இருக்கிறது எனக்கு அரை குறையாகத்தான் பார்க்க வேண்டும் அளவுக்கு தெரியவில்லை எடுத்த உடனே என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க விவாகரத்தை அப்ப சபாஷ் சார் இதுக்குத்தான் சார் நான் உங்களை ஆனால் காலம் கடந்து வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக உங்களை வாட்ச் பண்ணுறேன் எந்த நிலையிலும் அடிப்பிடலாமல் ஒரு நிலையை உணர்த்தினர்கள்னா உணர்த்தியதைப் போல சட்டியில் இருந்தால் தான் ஆப்பாயில வருண்டது பிரான்ஸ் நாட்டில் நைட்டு பதினோரு பன்னிரெண்டு மணியில் பேசினேன் ஐயா என்னுடைய வாழ்க்கை சட்டியில் இருக்க ஐயா அப்போ பார்த்து அந்த பெண்மணி அவர் பெங்களூர்லேருந்து பிரான்ஸ் நாட்டில் குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் இருக்கிறார் எடுத்த உடனே கேட்கிறேன் துலாலகணம் துலால சனியும் புதனும் கூடியிருக்கிறது சுக்கரனும் இருக்கிறது என்னம்மா நீங்களும் உங்கள் கணவரும் பிரிந்திருக்கிறீர்கள் ஐயா நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் தான் சொல்லிவிடுவீர்கள் அடித்தளம் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும் எத்தனை ரசிக பெருமக்கள் உண்மையாகவே அதாவதுமா உண்மை தான் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேர்களுக்கு தெரியாது சார் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா கையில ஒரு பைசா கூட இல்லாம கடன் வாங்கி சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க சார் கொஞ்ச காலகட்டத்திலே பாத்தீங்கன்னாக்கா படிப்படிப்படியா உயர்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவாங்க ஆனா அதுவே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா செல்வ சீமான்களா இருப்பாங்க தொழில் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது பெரிய தொழில ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா கீழே இறங்கி அடுத்த வேலை என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க சார் யாரெல்லாம் தொழில் செய்யலாம் யாரெல்லாம் அந்த அதை பத்தி நினைப்பே இல்லாம இருக்கிறது நல்லது அதெல்லாம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்துக்கும் என்னால் ஃபிங்கர் டிப்பில் அடிச்சு விட்டுற முடியுமா ஆனால் அதுக்கு உண்டான நேரமும் காலமும் போதுமானதாக இல்லைன்னாலும் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கும்ப லக்கணத்தில் பிறந்து பத்தில் சுக்கரன் செவ்வா புதன் அது சந்திரன் வந்து மீனராசியை ராசியாக போய் உக்காந்துட்டா இவெல்லாம் தொழில் பண்ணுனா என்ன தொழில் பண்ணல வாழ்க்கையில் இதெல்லாம் தொழில் ரீதியாக விளங்கவே விளங்காது இதுக்கெல்லாம் பரிகாரமும் கிடையாது எந்த கோயிலில் போய் நீ மண்டி தருகி உருகி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுனாலும் இதெல்லாம் ஜெயிக்காத ஜாதகங்கள் ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருடத்திற்கு முன்னால் இதை நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன் ஒரு அம்மையார் வந்து தன்னுடைய கணவரை அடைத்து வருகிறார் பார்க்குறேன் கரூர் அலுவலகத்தில் பார்த்த உடனே என்னம்மா உன் வீட்டுக்காரருக்கு தொழிலே அமையாக ஐயா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு இடத்துல கூட நிலையாக நிற்க முடியாது டென்ட் அடிக்கிற மாதிரி தான் உங்கள் கணவருடைய நிலை எந்த தொழிலில் போட்டாலும் விளங்கவே விளங்காதுன்னு சொன்னோன்னே அந்த பெண்மணிக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை குழுங்கி குழுங்கி சிரிக்கிறாங்க ஐயா என் கணவரை கட்டி பனிரெண்டு வருஷம் ஆகுது ஐயா இந்த பனிரெண்டு வருஷத்தில் இவர் பத்தொம்போது தொழில் பண்ணாருங்க பூர்வீக சுற்றி ஏராளமான செல்வந்தருடைய வீட்டில் பிறந்த மிக சீமானுடைய வயிற்றில் பிறந்தவன் தான் இந்த குழந்தை இவருடைய ஜாதகம் அவர் என்னதான் பிறந்திருந்தாலும் இவர் கல் கல்லூரி பருவத்தில் காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் காதல் திருமணம் தான் ஆனால் நிச்சயமாக அவர் ஜாதகத்தை நான் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டையா நீங்கள் விளக்கங்கள் டிவியில் சொல்லும் பொழுது தான் நான் அது உண்மையாக பொய்யா கசப்பாக இனிக்குமாங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கும்பலகணத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் தொழில்ஸ்தானம் வழுக்கும் தானே நீங்கள் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியும் பத்து கூடிய கருமாதிபதியும் பதினொன்று கூடிய லாபாதிபதியும் எல்லாமே ஒன்று கூடி அழகாக இருக்கிறாங்களே இதைத்தான் நிறைய பேர்கள் மாவை அரைப்பதைப் போல எங்களுடைய முன்னோர்களாகட்டும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜோதிடர்களாகட்டும் நிறைய மீடியாவளியாகட்டும் நிறைய பத்திரிகையில விளம்பரத்தில் நான் ஜோதிட இதை படித்து படித்து பார்த்தேன் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு அவர்களுடைய நிலையை நான் பார்க்காமல் இந்த ட்ராக் என்ன புதுமையானதாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாக எல்லோரும் சொல்கிறாங்க ஒம்பது குடைவனும் பத்து குடைவனும் ஒன்று கூடனால் தர்மமும் கர்மமும் ஒன்று கூடினால் சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் சொன்னாங்க இதுவரையில் தர்மமும் நடக்கலை கர்மமும் நடக்கலை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிறோம் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணம்தான் பாலைவனமாக தான் இருக்குது சோலைவனமாக காட்சி அளிக்காதா தொழில் ரீதியாக நிறைய நிர்வாகங்களை போட்டு போட்டு கோடிக்கணக்கில் என்னுடைய கணவன் இழந்து கொண்டே இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் அப்போது ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தானன்றது பத்தாவது இடம் நான் இல்லை என்று மறுக்க விடையே லக்கணம் என்ன கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை கை வைக்கணும் பத்தாவது இடத்துக்கு போட்ட போனால் திரும்புமா திரும்பாதா ஒரு வழியா இல்லை ரெண்டு வழியா இல்லைன்னா மொத்தமா போயிடுமா காணல் நீர் போன்று வாழ்க்கை அப்ப பத்தாம் இடம் தொழில் இந்த செவ்வாய் பாருங்கள் ஆறு கூடிய சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு ஸ்தானாதிபதியாக வருவார் இந்த ஜீவனாதிபதி செவ்வாய் இந்த பத்தாம் இடம் எந்த இடத்துல விழுவுறது விருச்சகமலை விருச்சகத்திற்கு அந்த செவ்வாய் யாரு குடைவனா அடுத்தது பாருங்கள் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் பத்தாம் இடத்திற்கு மாரக அட்டமாதிபதியாக யார் வருவான்னு கேட்டா இந்த புதன் அப்போ அதுக்கடுத்து விரையாதிபதி யார் என்று சொன்னாலும் இடம் தொழில் விரையத்தை இந்த இந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஆகோ ஓகோன்னு எல்லாமே பில்டப் பண்ணி விட்டுருவாங்க ஆனால் நிச்சயமாக இந்த தர்மமும் வேலை செய்யாது கர்மமும் வேலை செய்யாது அப்போ இந்த ஜாதகருக்கு பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்திம காலம் வரை என்றைக்கு தொழில் ரீதியாக இருபத்தி ஓரு வயது அவர் கடந்து வந்தாரோ இறக்கும் அந்திம கால வரல் எண்பது வயசானாலும் சரி இவர்களுக்கு தொழில் நிர்வாகத்துக்கு பூட்டு போட்டுட்டு தான் வரணும் இந்த பத்தொன்போது தொழிலில் நூற்றி தொண்ணூறு தொழில் செய்தால் இவர்கள் விளங்கப் போவது இல்லை இவர்களுடைய ஜாதகம் அடித்தளம் செத்து போன ஜாதங்கள் இதே கும்பலகணத்துக்கு பியூட்டியை சொல்லணும் இல்லையா மைனஸை சொல்லிட்டேன் பரணி பால்ரா என்றைக்குமே நெகட்டிவை மட்டும்தான் பேசுறாரு ப்ளஸ்ஸை பேச மாட்டேன்னு சரி நான் ப்ளஸ்ஸையும் சொல்லிடுறேன் அப்போது இதே கும்பலகணத்துக்கு யோக பாவங்கள் பூத்து கொடுங்க இதே மீனராசியை நான் சொல்லிடுறேம்மா இதே மீன ராசிக்கு குரு பத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு பத்துல இருந்து கேதுவோட கூடி இருக்கிறார் இன்னொரு நல்லோன் யார் என்று பார்த்தால் இந்த சூரியன் இந்த பத்தாம் இடத்திற்கு பத்து குடையவன் யார் என்று பார்த்தால் இந்த சூரியன் பாருங்கள் நேரடியாக இந்த கும்பலகணத்திற்கு நாலாம் பாவத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து இந்த சூரியனை நேரடியாக பார்க்கிறது இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களன் பாருங்கள் அதே சான சந்திரனோடு கூடப்பட்டு சந்திரனோட கூடும்போது தனபாவத்தை கை வச்சு பாருங்களேன் தனபாவத்திற்கு கும்பலகனத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ஐந்து குட யார் என்று பார்த்தால் சந்திரன் லக்னத்திற்கு தான் ஆறு பாவி யார் என்றால் இந்த சந்திரன் ஏன்னா தனபாவம் போட்ட முதல் திரும்புமா திரும்பாதாங்கிறது யோக ஜாதகத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே சந்திரன் நின்ற ஸ்தானத்துக்கு அழகாக பாருங்கள் கடக மனைக்கு அவன் பாக்கியத்தில் தனபாவத்திற்கு பஞ்சமாதிபதியா ஆதிபத்தியம் படைத்த சந்திரனா அப்போ கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துல மீண்டும் யார் அங்கே வீட்டு செவ்வாய் அப்ப செவ்வாய் லக்னத்திற்கு வேண்டும் என்றால் மூன்று குடையே பத்து குடையா வரலாம் திருதிய கருமாதிபதியாக வரலாம் ஆனால் இரண்டாம் இடத்தை தான் நான் போட்ட முதல் திரும்ப குடும்பஸ்தானம் அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த இரண்டாம் இடத்துக்கு ரெண்டு ஒன்பது தனபாக்கியாதிபதியா யார் வருவானா இந்த செவ்வாய் அப்போ கூடும் பொழுதுதான் இந்த இடத்துல தான் சசிமங்கல யோகம் வேலை செய்யும் நிறைய இடத்துல சந்திரனும் இந்த செவ்வாய் கூடியிருந்து சசிமங்கல யோகம் வேணா வாய்களையும் பேசிக்கலாம் நிறைய பேர்களுக்கு சசிமங்கல யோகம் வேலை செய்யாது இந்த கும்பலகணக்காரர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடும்போது போது நிச்சயமாக சசிமங்கல வேலை வேலை செய்யும் முடித்து விடுகிற நம்ம ரெண்டே மிடத்தில் அந்த குரு பாருங்கள் அந்த கும்ப லக்னத்திற்கு ரெண்டு பதினொன்று கூடையவன் அப்போ பாவத்துக்கு ஒன்று பத்து கூடிய தனகர்மாதிபதியாக வருவான் அந்த குரு அந்த குரு பாருங்கள் அப்படிக்கு இல்லாமல் அந்த ரெண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல லக்ன பாவத்திற்கு பத்தாம் இடத்துல கேது ஓட உச்சம் பெற்ற இந்த கேது ஓட கூடப்பட்டிருந்து இந்த பொன்னவன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய மன்னவன் என்று சொல்லக்கூடிய சூரியனை அழகாக கோயடா பார்ப்பது அது மட்டுமல்ல பத்தாம் இடம் தொழிற்தான்கு சந்திரனும் செவ்வாயும் அழகாக அமர்ந்திருந்தால் ரெண்டாம் பாவத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் அழகாக டச்சாகிறதுனால இவன் வாழ்க்கையில பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்தி முதல் கடன் வாங்கி போட்டாலும் சரி கடன் வாங்கி போடவில்லை என்றாலும் இவருடைய வாழ்க்கை என்பது பிறந்த நாள் முதல் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கணும் இது யோக பாவ ஜாதகம் அது அவயோக ஜாதகம் இங்கே பிறக்கும் பொழுது நம்ம அட்டவணை குத்தி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் திதி கரண அஷ்டவர்கது பிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தாம வழி வரணும் அப்போ அந்த யோகங்கள் மண்டி கிடக்க வேண்டும் திறமை அறிவு ஆற்றல் என்பது வரை சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்பது வரை நிறைய சொல்ல துடித்தால் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் கரூரில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபாலா யூடியூப் இருக்குது இதில் நிகழ்ச்சி பார்க்க தவறிகளாகட்டும் இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும் புதிய நிகழ்ச்சிகளாகட்டும் ஆஸ்ட்ரோ பர்னிபாலன் யூடியூப் இருக்கு அதில் கண்டு கிடைக்கலாம் புதிய எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது எபிசோடு உள்ள புகுத்தலாம் என்று இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் நீங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்